முத்தான முத்த முதிராத இளமுத்து கரமட ரங்கருக்கு கழுத்திலிடும் ராணி முத்து ஆயிரம் முத்துல ஆராய்ந்து எடுத்த முத்து ஸ்ரீரங்கநாதருக்கு சிரசிலிடும் ராணி முத்து தொள்ளாயிரம் முத்துல தொழாவி எடுத்த முத்து மதுரை மீனாட்சிக்கு மார்பிலிடும் ராணி முத்து கடல் வளங்களில் கண்டறியப்பட்டு மனிதனால் எடுத்துக் கொள்ளப்பட்டவைகள் மீன்கள் உப்பு முத்து சிப்பிகள் சங்கு மற்றும் கிளிஞ்சல்கள் அதோடு ஆபரணத்திற்கும் தொழில் கூடங்களுக்கும் பயன்படும் தாது பொருள்கள் இவற்றுள் முத்து ஒன்றுதான் கடலின் இயற்கை வளங்களின் மிக சிறந்ததென தொன்று தொட்டு கருதப்படுகிறது செறிதல் பொருந்துதல் ஒன்றுதல் திண்ணிதாதல் வைரமுடையதாதல் என்கிற கருத்தில்தான் முற்று என்கிற சொல் நின்று முல்து முற்று என்றாகி முற்று என்கிறது முத்து என்றானது வெற்று என்கிறது வெத்து என்று சொல்வது போல இந்த முற்று என்கிறது முத்து என்றானதும் முற்றினது என்று பொருள் முதிர்வடைந்தது என்று பொருள் இதனுடைய பதிவுகளுக்கு ஒரு அடிப்படையான சான்று இந்த முத்துக்கு கால் என்று இன்னொரு பெயர் காழ்த்தல் என்றால் வைரம் கொள்ளுதல் என்று பொருள் திண்ணிதாதல் என்று பொருள் முதிர்வடைந்து வன்னிலை உறுதல் என்று பொருள் அப்படி அடைவதுதான் காள் அதுதான் முத்து எனவே காள் ஆரம் என்கிற சிறப்பு சொல் இந்த சொற்கள் முத்து மாலையை குறிக்கிற சொற்கள் எல்லாம் சிலப்பதிகாரம் புறநானூன்று போன்ற கலித்தொகை போன்றிருக்கிற பல பகுதிகளிலே காள் ஆரம் என்கிறது முத்தை குறிக்கிறது காழ்த்தல் இந்த காழ்த்தல் என்கிறது வைரம் கொள்ளுதல் என்கிறதை தொல்காப்பியத்திலே நாம் பார்க்கலாம் புறக்காள் எனவே புல் என மொழிவே அகக்காள் எனவே மரம் என மொழி காழ்த்தல் என்றால் வைரமுடையதாதல் இந்த செய்திகளை முத்து என்று வருகிற 40-50 இடங்களிலே பயிலப்பெறுகிற இடங்களில் பார்க்கிற பொழுது ஆழமாக முதிர்வார் இப்பி முத்தம் முதிர்வார் இப்பி முத்தம் என்று புறநானூற்றிலே வரும் விளைந்து முதிர்ந்த விழுமுத்தின் என்று மதுரை காஞ்சியிலே வரும் இந்த முத்து என்கிற சொல்லோடு அம் என்கிற ஒரு ஈறு சேர்ந்து முத்தம் என்று ஆனது முத்தம் அம் என்கிறது ஆக்மெண்டேட்டிவ் சஃபிக்ஸ் பெருமை பொருள் தருகிற ஒரு பின்னொட்டு முத்திலே மிகப்பெரிதாக இருக்கிற முத்தை முத்தம் என்று தமிழர்கள் சொன்னார் நவரத்தனங்களில் ஒன்றான முத்து கடலில் முத்து சிப்பி என்னும் ஆளியின் மூலம் கிடைக்கப் பெறுகிறது இத்தகைய ஆளிகள் கடலின் 80 மீட்டர் ஆழத்தில் தான் கிடைக்கின்றன இந்தியாவில் இவை 6 பகுதிகளில் கிடைக்கப்பெற்றன அவை மன்னார் வளைகுடா பால் ஜலசந்தி அந்தமான் தீவுகள் திருவனந்தபுரத்தின் கடல் ஓரப்பகுதிகள் லட்சத்தீவுகள் மற்றும் கச் வளைகுடா கடலின் அடியில் பாறைகள் சூழப்பட்டிருக்கும் பகுதியில்தான் முத்து சிப்பிகளாக ஆழிகள் உருவாகும் இந்த பாறைகளுக்கு பார் என்று பெயர் கடலின் 4 முதல் 12 பேத்தம் ஆழத்தில் பாறைகளில் உருவாகும் முத்து சிப்பிகளைத்தான் பறித்து எடுத்து வருவர் இந்த முத்து சிப்பியில வந்து ஓட்டோடு சேர்ந்து மேண்டில் எனப்படும் ஒரு டிஷ்யூ உண்டு இந்த மேண்டிலில் வந்து முத்து சுப்பி எப்பவுமே பிடிச்சி அந்த பாறையில் பிடிச்சி இருக்கும்போது அது வாயை திறந்து அதுக்கு தேவையான உணவு வகைகள் மற்ற ஆக்சிஜன் சுவாசியனும் எல்லாமே வாயை திறந்து தான் பண்ணும் அப்படி பண்ணும்போது இயற்கையாட்டு அந்த கடல் நீரில் உள்ள ஏதாவது ஒரு அழுக்கோ அல்லது வந்து தூசியோ அல்லது வந்து மணலோ உள் புகும் பட்சத்தில் அது வந்து வெளியே சாதாரணமாக அதை வெளியே தள்ளி விட்டுரும் ஆனால் சில சமயத்தில் தள்ள முடியாத நிலையில் அது அந்த டிஷ்யூவில் ஒட்டிக்கிடும் அந்த டிஷ்யூவில் ஒட்டும்போது அந்த டிஷ்யூ வந்து அது வந்து ஒரு இரிட்டேஷன் அதாவது ஒரு ஒரு உறுத்தல் அந்த டிஷ்யூவில் உண்டு பண்ணுறதுனால அது வந்து முத்து திரவம் அதாவது நேக்கர் எனப்படும் முத்து திரவத்தை உற்பத்தி பண்ணுது உற்பத்தி பண்ணி அதுக்கு மேலே அப்படியே படியும் டெபாசிட் பண்ணுறது அது அப்படியே வந்து அந்த இதுக்கு மேலே படிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது வந்து அப்படியே நாளாக ஆக கோர்ஸ் ஆஃப் டைம் அதாவது 6 மாதம் 1 வருஷத்தில் வந்து அது முத்தாட்டு உருவாகிறது கடலில் மூழ்கி முத்து சிப்பிகளை எடுத்து வருபவரை பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகிறது மதுரை காஞ்சி என்னும் சங்க இலக்கிய நூல் தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் இருந்த கொற்கை என்ற ஊரை பற்றியும் அங்கு வாழ்ந்த
முத்து மற்றும் சங்கு குழி போரை பற்றியும் குறிப்பிடுகிறது. முத்து குளித்தலின் நடைமுறைகள் பற்றிய குறிப்புகள் சில கலித்தொகை எனும் நூலில் காணப்படுகிறது. இது கடலின் ஆழத்தில் முத்து விளைந்தது என்பதையும் தெளிவாக்குகிறது. அகநானூறு முத்து குளியலை தொழிலாக கொண்ட பரதவர் என்ற இனத்தவர் பற்றியும் அவர்கள் முத்து குளித்தது பற்றியும் கூறுகிறது. பரத்தவர் பரந்துபட்ட தொழிலே, பரந்துபட்ட நெடுநிலையிலே, நெடும் பரப்பிலே தொழில் செய்தவர் என்கிற பொருளை அந்த சொல் பரத்தவர் என்கிறது அடக்கியிருக்கிறது. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. முதலில் நாம் ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்கள் சுற்று கடலோடிகளாக, ஆங்கிலத்திலே சர்க்கம் நேவிகேட்டர் என்பார்களே, அதைப்போல் கடல் இவனுக்கு ஒரு ஆடுகளம் போல, இயல்பான ஒரு விளையாட்டு திடல் போல பயன்படுத்தின இடமாகவே இயல்பாகவே இருந்தது. இதனை தொல்காப்பியத்தில் இன்றைக்கு 2700 ஆண்டுக்கு முந்தி இருக்கிற பதிவில் முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. முன்னீர் வழக்கம் என்பது, முன்னீர் என்கிறது பெருமையா பெரிய நீர், மும்மை நீர் என்கிறதனுடைய கூட்டுது. மும் நீர், மும் உரம் என்றால் பேருரம் போல பெருநீரை குறிக்கிற, பரந்துபட்ட நெடுங்கடலை ஆழியை குறிக்கிற சொல் முன்னீர் என்பது. இதிலே வழக்கம் என்று ஒரு சொல் வருகிறது. இந்த வழக்கம் என்கிறது பல்லாயிரம் ஆண்டு கால தொடர்ச்சியை பதிவு செய்திருக்கிற கூறு என்று நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. இந்த முன்னீர் வழக்கத்தில் பல்வேறு வகையான தொழில் நடைமுறைகள் கடலில் இவனுக்கு இருந்தன. இதிலே அகநானூற்றிலே ஒரு பகுதியிலே ஆழமா அந்த சங்கு குளித்ததை பற்றி, சங்கு குளித்தது என்பது வெறும் வலம்புரி என்கிற அந்த சங்குக்காக மட்டும் குளித்தார்கள் என்றில்லை, முத்துக்காகவும் சேர்ந்துதான் இது நடந்தது. அதில் வருகிற பாட்டு அந்த வரி, இலங்கு இரும் பரப்பின் எரிசுரா நீக்கி வலம்புரி மூழ்கிய வான் தமிழில் பரதவர் என்று வரும். முத்து குளித்தலுக்கு முன்பு கடலில் சிப்பி ஆழிகளின் நிலை குறித்தான ஆய்வு மேற்கொள்ளப்படும். முத்து குளித்தலுக்கான பருவகாலம் துவங்கும் போது சில தேர்ந்த முத்து குளிப்பவர்களை கொண்டு எங்கு அதிக அளவில் சிப்பி ஆழிகள் கிடைக்கும் என்பதை கண்டறிவர். இதிலிருந்து இது போன்ற ஆய்வுகள் தொன்று தொட்டு நடைமுறையில் இருப்பதையும், இதற்கென பிரத்யேகமான முக்குளிப்பவர்களை கொண்டு முத்து சிப்பி ஆழிப்பாறைகளை கண்டுபிடிப்பதையும் அறிய முடிகிறது. இத்தகைய முத்து குளிப்போரை தலைமையேற்று கூட்டி செல்பவர் பெரும்பாலும் வள்ளத்துக்கு உரியவராய் இருப்பார். இவரை ஆடப்பனார் என்று அழைப்பர். ஆடப்பனார்தான் வள்ளத்தை முத்து குளிக்கும் இடத்திற்கு இட்டு செல்பவர். ஒரு வள்ளத்து குழுவில் மொத்தம் 23 பேர் தமக்குரிய பணியில் இருப்பார்கள். திண்டில் எனப்படும் படகோட்டி, ஒரு சமன் ஓட்டி, ஒரு தோடி, 10 முத்து குளிப்பவர்கள், 10 முண்டக்குகள். வள்ளத்தில் இருக்கும் முத்து குளிப்போர் சில முக்கிய உபகரணங்களை வைத்திருப்பார்கள். அவைகள் கல், கயிறு மற்றும் அரைஞான் எனப்படும் இடுப்பு வலை. கரெக்டான நமக்கு பாறையில் வந்து சேர்ந்துட்டோமா அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு வந்து மண்டாடிக்கு பொறுப்பு. அவர் வந்து உடனே வந்து தாவை பார்ப்பார். கிட்டம்னு வந்து சொல்லப்படும், அதாவது அந்த டெப்த்து. தாவை பார்க்குறேன்னா அந்த டெப்த்து பார்க்குறேன்ட்டு அர்த்தம். இது ஒரு இரும்பு கம்பியில் வந்து கொஞ்சம் க்ரீஸோ அல்லது வந்து சகதியோ தரைய வச்சு குறிப்பிட்ட இடத்துல போய் சேர்ந்த உடனே அதை வந்து கீழே போட்டு பார்ப்பாங்க. அப்படி போட்டு பார்க்கும்போது ஒன்றாவது வந்து அது எவ்வளோ ஆழத்தில் இருக்குது அப்படின்னு ஒன்று தெரியும். ரெண்டாவது வந்து அதுக்கு பாட்டம் எப்படி இருக்கு, அந்த பாறையா மணலா சகதியான்னு தெரிஞ்சிடும். இந்த மூணும் ஒரே சமயத்தில் பார்த்துருவாங்க. குறிப்பிட்ட ஆழத்தில், அதாவது இங்கே வந்து தூத்துக்குடியில் நிறைய பாறைகள் இருக்குது, அந்த 900 பாறை அப்படின்னு சொல்ல அதான் உள்ளதில் பெரிய பாறை. அதில் வந்து 13 பாகம் அப்படின்னு வந்தால் 900 பாறை, 15 பாகம் வந்தால் கருவல் பாறு, 12 பாகம் வந்தால் குறிச்சாம்பாறு, இப்படின்னு அவங்க எல்லாம் வந்து இது வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ இடத்துல இருக்குன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நல்ல பாறு, கனத்த பாறு, இதில் வந்து குளிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண உடனே ஆங்கரை போடுவாங்க. ஆங்கர் அதுக்கு வந்து நங்கூரம் போட்டு அந்த இடத்துல நின்று பிறகு வந்து குழிகல்லும்பாங்க. அதாவது கல்லில் கயரை கட்டி வச்சுருப்பாங்க, அந்த குழிகளில் கீழே இறக்குவாங்க.
குளியாலம் வந்து இறங்கும்போது ஒவ்வொரு குளியாலும் அவங்க அந்த குறிப்பிட்ட தோடைகள் அவன் மேலே இருக்க பொதுவாட்டு அவங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் வைப்பாங்க. அண்ணன் தம்பி கூட தோடையும் குளியாலம் மட்டும் இருக்க மாட்டாங்க, மச்சினனும் மச்சினனும் தான் இருப்பாங்க. இது வந்து வழக்கம். அந்த டிரைவர் வந்து அதில் ஒரு காலை வச்சுக்கிட்டு அந்த குழிகளை பிடிச்சி நிற்பார், நல்ல தம் எடுப்பாங்க. நல்ல தம் எடுத்ததும் ஒரு வார்த்தை சோடோ அப்படின்னு சொன்ன உடனே கல்லை விட்டுருவாங்க இவங்க. அது தானே வந்து அந்த நிலத்தில் கொண்டு அந்த குழிகளை சேர்த்துடும். அதுக்குள்ளே எல்லாமே ரெண்டு கையால் பறித்து தான் எடுக்கணும், அது வந்து சும்மா அங்கே இருக்காது. பறித்து எடுத்து அந்த அரைச்சாலில் போடுவாங்க, போட்டு நேராக வந்து மூச்சு சரி இவ்வளவுதான் முடியும் அப்படின்ன உடனே கீழே இருந்து காலை ஒரு உதச்சி ரெண்டு கையும் ஆட்டி மேலே வந்துடுவாங்க. அது அப்படியே மேலே கொண்டு வந்துடும். மேலே கொண்டு வந்த உடனே இவங்க மச்சினை வந்துட்டாங்கன்னு சந்தோஷத்தில் ஒரு சத்தம் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அவங்கள வந்து நேராக கரையில் அப்படியே இழுத்து அந்த வள்ளத்து பக்கம் கொண்டு வந்து அவங்க அரைச்சாலில் இருக்க அந்த வலையில் இருக்க இதுகளெல்லாம் வாங்கி மேலே தட்டி வைப்பாங்க. சேகரிக்கப்பட்ட ஆழிகள் வெயிலில் உலர்த்தப்பட்டு ஒரு மாத காலத்திற்கு அழுக வைக்கப்படும். பின்னர் ஆழியினை கழுவி அதிலிருந்து முத்து எடுக்கப்படும். So the pearl fishing industry was in existence right from the Sangam classical period to till about 50 years back. But the method of pearl fishing during the classical period, we have very less evidences. The literature says that pearl fishing was happening, and the traveler's record says that there was a pearl fishery, but the method, how they went in, how they collected the oyster, how they brought down to the shore, and how they were clean and they were sorted, those kind of records we don't get for the Sangam period. But the later records, particularly the medieval period travelers record, the records of Marco Polo, Chow Ju Kua, the Chinese traveler, and later the colonial period, the Dutch, Portuguese, and the English records, they adequately record the how the pearl fishing technique was in existence during their period. முத்து குளியல் என்பது பெரும் வாணிபமாக சங்க காலத்தில் திகழ்ந்தது. பாண்டிய மண்டலத்தின் துறைமுக நகரமான கொற்கை முத்து வியாபாரத்தின் வாணிப ஸ்தலமாக இருந்தது. எகிப்திய கடற்பயணியர்களின் குறிப்பிலிருந்து பாண்டியர்களின் கடற்பகுதியில் நடைபெற்ற முத்து குளித்தல் பற்றிய ஏராளமான செய்தியினை அறிய முடிகிறது. பெரிப்ளஸ் என்ற கிரேக்க அறிஞன் இந்தியாவில் இருந்து ரோமாபுரிக்கு இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்களில் விலை மதிக்க முடியாதது பாண்டிய கடலிலிருந்து கொண்டு வரப்பட்ட முத்துக்கள் தான் என்று கூறுகிறார். சங்க காலத்திய துறைமுகப்பட்டினமான புதுச்சேரியின் அருகில் உள்ள அரிக்கமேடு எனும் இடத்தில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் சங்கு மற்றும் கிளிஞ்சல்களால் செய்யப்பட்ட ஏராளமான வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டன. அலங்கார வேலைப்பாட்டுடனான காதணிகளும் கிடைத்தன. We find a very interesting Sangam age sites, namely Arikamedu, which is near Pondicherry, and Pumpuhar, which was in the river mouth of Kaveri, which was a port city of Sangam age Cholas, Alagangulam, which is in the river mouth of Vaigai, Korkai, which was situated in the river mouth of Thamramani, which was held by Pandyas, and one of the important sites, namely Kodumanal, which was in the river bank of Noyal, which was a trade and industrial city which connected the east and the west coast of Tamil Nadu. These sites invariably yielded conch shell wasters, but we do not get any evidence of pearls in these archaeological excavations because they are very precious. They would have been circulated. முத்து ஆபரணங்களின் ராணி என்ற பெருமையினையும் பெற்றுள்ளது. தமிழகத்தில் முத்துக்களின் தொன்மை சங்க காலம் தொட்டே வழக்கத்தில் இருக்கின்றது. பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் முத்துக்கள் மின்னிய ஆரத்துடன் சபையில் வீற்றிருந்தான் என்பதும், சிலப்பதிகாரம் எனும் காவியம் கார்ச்சிலம்புகளால் கண்ணகி எனும் மங்கைக்கு நேர்ந்த அநீதியையும் கூறுகிறது. தன் சிலம்பில் இருந்தது மாணிக்க பரல்கள் என்றும், பாண்டியராணின் கார்ச்சிலம்பில் இருந்தது முத்துப்பரல்கள் என்பதையும் பாண்டிய மன்னன் அறிய செய்து தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதை கண்ணகி நிரூபித்தாள்.